ஹலோ, சக்கரபாணி ஸ்பீக்கிங். ஐ சி, முதல்ல எஸ்டிமேஷன் அனுப்புங்க, நான் கவனிக்கிறேன். ஹலோ, வைக்க சார். ஹலோ, அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நோ 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 போன வை வை. ஹலோ, எப்ப வந்தீங்க? ஹலோ, இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா போன் பண்ணுங்க, சொல்றேன். ஓகே, இட் இஸ் ஃப்ரம் ஹோம் டிபார்ட்மெண்ட் டு, ஐ காண்ட் ஹெல்ப் இட் டு. சக்கரபாணி ஹியர். என்னத்த ஹேருங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணு ஊருக்கு போறா, நம்ம ராஜாவும் நீங்களும் வரலன்னா அவ போக மாட்டான்னு தெரியல. என்ன எஸ், உடனே வாங்க. அண்ணே, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, படிக்கிறதுக்காக அவள மெட்ராஸ் கன்பணுமா? நிர்மலா பெயிண்டிங் கத்துக்கிறேன்னு சொன்னா, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல, அங்கதான் சீட்டு கிடைச்சது. இத வரேன். என்னம்மா கிளம்பிட்டியா? ஒரு நல்ல விஷயத்துக்கு ஊரு கிளம்புறப்போ நீ எதுக்கு எதிரில வந்த? எத்தால விதி, அவர் கார் ஆக்சிடென்ட்ல போயிட்டதால என் வாழ்க்கை இந்த கதிக்கு வந்துடுச்சு. அவர் உசுரோட இருந்தா நான் இப்போ டாப்பா இருந்திருப்பேன். ஆமா அத்தை, இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஆசைப்பட்டு நீதான் மாமாவை எலிமருந்து கொடுத்து கொண்டுட்டேனாங்களே. என்ன பெரிய இன்சூரன்ஸ், லட்ச ரூபாய் வரும் நினைச்சா அங்க கொடுத்தது இங்க கொடுத்தது போக கைக்கு 15,000 தான வந்துச்சு. இல்லமா வாய் ஊறா பேபி. மை டியர் டாக்டர் நிம்மி, வந்துட்டேமா. ஆபீஸ்ல உள்ள வேலையை பாதியிலேயே விட்டுட்டு உனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க ஓடி வந்துட்டேமா. அவ்வளவு போய் நான் 10 தடவை போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தாரு உங்க டாடி. இங்க பார் லீலாவதி, நீ என்ன சொன்னாலும் என் செல்ல குட்டி நிம்மி அதை நம்ப மாட்டா. இவ ஆசைப்பட்டா கோஹினூர் வைரத்தை கூட கொண்டு வருவேன். ஆசைப்படுற மாப்பிளை கூட கொண்டாருவீங்களா? நோ 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 நோ, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் நிம்மி என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். வடிகட்டி வடிகட்டி ஒரு மாப்பிளையை கொண்டு வருவேன். சின்னமா கேட்டீங்களா, உங்களுக்கு டிகாஷன் மாப்பிளை கொண்டு வராரா ஐயா? அடிங்க பருப்புல உப்பு, வடிகட்டுறதுனா டிகாஷன் வடிகட்டுறது இல்ல, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எடை போட்டு கொண்டாருவேங்கிறாரு. ஓஹோ, தராசுல எடை போடுவாரா? உங்க ஜோக்ஸ் நிறுத்துங்க, ட்ரெயின் எடுத்துக்குள்ள அண்ணன் வந்தா தான் எனக்கு சிரிப்பு வரும். மாமா இப்ப எந்த மூட்ல இருப்பாருன்னு எனக்கு தெரியும், நான் அழிச்சிட்டு வரேன். நெஞ்சில் காமன் உறவு, புறவு 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 புறவு, இரவோடு காதல் வரவு, பரவு 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 பரவு, வாழ்க்கை உலவு, வானில் உலவு, காலம் இனிது, இளமை செலவு, கை நீட்டியே வான் நிலவையே, நீ தொட்டே விளையாடு, போராடிய பெண்மானையே, நீ அணைத்தே விழிமூடு, தகிட தகிட தக தாளத்தில் அழுத்து நிறுத்தி வரும் கோலத்தில் அழுத்து இருக்கும் புது மஞ்சத்தில் தோறும் புது உறவு. இளநெஞ்சில் காமன் புறவு, புறவு 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 புறவு, இரவோடு காதல் வரவு, பரவு 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 பரவு.
நெஞ்சில் காமன் உறவு 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 இரவோடு காதல் வரவு 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 வாழ்க்கை புனது வானில் உளவு காலம் இனிது இளமை செலவு கை நீட்டிய வான் நிலவையை நீ தொட்டே விளையாடு போராடிய பெண்மானையை நீ அணைத்தே விழிமூடு அடுத்து நிறுத்தி வரும் கோலத்தில் அழைப்பு இருக்கும் புது மஞ்சத்தில் தினந்தோறும் புது உறவு come 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 on girls let's enjoy மாமா நம்ம நிர்மலா இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி இந்த பட்சிகளோட உட்கார்ந்திருக்கே ஆமா நிர்மலா ஊருக்கு போறல்ல எந்த ட்ரெயின்ல கோவை எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு 15 நிமிஷம் இருக்கு 15 நிமிஷத்துல ஃபாரினுக்கு போயிட்டறலாம்டா see you girls bye bye see you bye come on girls let us continue இந்த ட்ரெயினோட இன்ஜின் டிரைவருக்கு சிஸ்டர் சென்டிமெண்டே இல்லம்மா. ஏனே? கொஞ்சமாவது இருந்தா நான் வந்து உன்னை பாக்குற வரைக்கும் இந்த ட்ரெயினை நவர விட்டுப்பாரே. நல்லா இருக்கேன கதை. யாரோ செயின பிடிச்சு இழுத்துட்டாங்க போல இருக்கு. இல்லனா நான் உன்னை பாத்துக்க முடியாது. யாரோ இல்ல. இழுத்ததே நான்தான். நீயா? ஆஹா. நீ தானா செயின் இழுத்தது? ஆ நான்தான். ஃபைன் எவ்வளவு கட்டணும்? 500 ஆ 1000 ஆ 2000 ஆ? ஏன்? உங்க அப்பா ஊரே கொள்ள எடுத்து பணம் சேர்த்து வச்சிருக்காரா? வெரி குட். That is my son. என்னங்க? என்னாச்சு? நான் சொன்னல்ல ராஜா செண்டாப் கொடுக்காம ரயில் கிளம்பாதுன்னு. செயின இழுத்து செண்டாப் கொடுத்திருக்கான் என் புள்ள. யார் செயின இழுத்தானே? அடச்சே. அவ இழுத்தது கழுத்துல இருந்த செயின இல்ல ரயில் செயின. அந்த கார் என்ன பத்தி தப்பா பேசினதால ஓங்கி ஒரு அரை விட்டானா. That is my son. ரொம்ப நல்லா இருக்கு. புள்ள தப்பு செஞ்சா புத்திமதி சொல்றத விட்டுட்டு பாராட்டுறீங்களா? ராஜா என் தலையெழுத்தையே மாத்தின பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நமக்கு சொந்தமா இருக்கிற சிமெண்ட் ஃபேக்டரியோட கேட் கீப்பரா இருந்தவன் தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு. கார் வந்துச்சு, பங்களா வந்துச்சு, கோடிக்கணக்கில் வந்துச்சு. தப்பு பண்ண வேண்டியது அவசியம்மாட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. உனக்கு வராது. பக்கத்துல யாரும் இல்ல. அவ்வளவுதான். அம்பு மாதிரி பாஞ்சு அவங்கள என் கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு வரதுக்குள்ள. அப்படியா செஞ்ச? நீ பத்திரமா இருந்து தங்கண்டா. சாப்பிடலாம் வாங்க வாங்க. நீ சாப்பிடுறது இருக்கட்டும். போய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லணும்டா. ஏ சூப்பரா இல்லையா? நீ ராஜலட்சுமி சொன்னில அவங்க 1 ஹவருக்கு முன்னாடி வந்து என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அவங்க அம்மா பார்க்கல. அம்மாடி எனக்கு இப்ப அவசரம் வந்துச்சு. இனி சாப்பிடலாம் போலாம் வா. Thank you.
டேய் நாகப்பா தந்துவேலு வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன விஷயம் சொல்றேன் இருங்க. என் பையன் படம் வரைகிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு போறான். அவன் பெரிய பெயிண்டர் ஆகணும்னு வாழ்க்கையில இன்னும் பெரிய நிலைமைக்கு வரணும்னு எல்லாரும் வாழ்த்துக்கடா. சரிதா சும்மா இருங்க. ஏன் திஷ்டப்பட்டு போகுது அண்ணே? அம்மாவுக்கு உண்மையில எவ்வளவு பாசம் பாத்தியா? அப்பா என்ன டக்கராக கதை விடுற மாமா. பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இந்த காலத்துல ஒரு வேலை கிடைக்கல லாட்டி அடிக்கிறப்போ படம் வரையிற படிப்பு படிச்சுட்டு உன் பிள்ளை என்னத்த கிளிக்க போறான்? ரோட்ல குனின்னு படம் வஞ்சிக்கினு பீச்சுதான் எடுக்கணும். பயமுடா கூறுகட்ட பயலு. டேய் என் மகன் உன்னாட்ட தங்கச்சி சம்பாத்தியத்துல சாப்பிடணும் இல்ல குடிகார பயலும் இல்ல. ரொம்ப கரெக்டா என்ன இந்த சிலுப்பு சிலுப்புது? ஐயோ மாமா அந்த குதிரவால் கொண்ட பொண்ண பாரு. ஐயோ மாமா கார்பரேஷன் காரன் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இங்க ஒரு குடிசைய போட்டுக்கிட்டோம்னா வாழ்நாள் பூரா அசத்து அசத்து அசத்திடலாம் மாமா. என்ன இது மாமா? கலர் எல்லாம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, உன்கிட்ட அந்த கலர் சோட பக்கமே பாத்துக்கிட்டு இருக்கேன். மாடர்ன் ஃபிகரை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுடா மச்சி. நாட்டுக்கட்ட வேணும்டா நாட்டுக்கட்ட. நாட்டுக்கட்ட வேணும்னா என் நாட்டை நட்டு வாங்கத்த புடிச்சுக்கினா நடக்கும். கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு செட்டில் பண்ணிட்டு அம்மனி கிடைக்காது அறுக்காணி தான் கிடைக்கும் ஐநூறு ரூபாய் என் கமிஷன். என்னது பஜ்ஜி? அப்புறம் முதல்ல வண்டியில இருக்குமாத்துக்கா அந்த நட்டு கண்டு நட்டு வாங்க. இன்னைக்கு மாமாவுக்கு புக் பண்ணி நாட்டுக்கட்ட வெடுக்கிறதுக்காக எங்க மாமா ரேட்ட கூட பெருசா நினைக்கல. ரேட் என்ன சொன்னாரு? 5000 ரூபாய் கொடுங்க. என்னது என்ன பண்ணு உடம்புல கொஞ்சம் கூட சூடு சொன்னா நீ கூட இப்படி தித்தியம் மாமா? நீ சினிமால பாத்துதே இல்லையா உச்சியில இருக்கிற பொண்ணுக்கும் பங்களால இருக்கிற பையனுக்கும் கனெக்ஷன் குத்த என்ன ஆகும்? என்ன ஆகும்? கிளைமாக்ஸ்ல கண்ணால ஆகும். அதனால்தான் என் தங்காச்சி அவன் கையில புடிச்சு குடுக்கணும்னு ஐடியா போட்டேன். உங்க அப்புறம்மா ஐயோ பாத்தீங்களா மாமா வாய திறந்து அத்தனை போய்தா இந்த குடிகார எனக்கு கண்ணால பண்ணி வைக்கிறாரா? நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி போறது?
முன்னாடியே தயாராயிடுங்க. உனக்கு தெரியாதது என்ன இருக்கு தாத்தா, இந்த மனுஷனோட குடும்பம் நடத்த முடியாம தான் என் கண்டி செத்து போடுச்சு. இந்த பிள்ளைங்க என்னமோ என் காலையே சுத்திக்கிட்டு கிடக்குதுங்க. இனி எங்க போறது? உள்ளார்ட்ட போகணும். வாங்க போகணும். இந்த மாதிரி சென்டிமெண்ட் தங்கச்சி ஓர்த்தி இருந்தா போதும், எத்தனை டிராமா வேணாலும் அல்ல. வயசுக்கு வந்த பொண்ணு பஜ்ஜியும் சோடா வித்து குடும்பத்தை நடத்துறப்ப இந்த மாதிரி கேவலமா நடக்க உனக்கு வெக்கமா இல்ல? ராதா, நாலு நாளைக்கு உனக்கு சோறு போடாத. சோறு எனக்கு என்னத்துக்கு? டாக்டர் சார் என்ன சல்பேட்டா டானிக் சாப்பிட சொல்லியிருக்காரு. வழி பண்ணணும். சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, பிச்சு உதறதுக்கும் தெரியும். இப்ப உனக்கு முத்தம் கொடுத்தேன்னா தடுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்ன பார்த்து எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க? வந்து காப்பாத்துங்க. நீங்க ஆம்பளைங்களா இல்லையா? யாரும் வரமாட்டாங்க, வேடிக்கை தான் பாப்பாங்க. பாக்கட்டும். நம்மளது துரியோதன ஸ்டைல அவமானப்படுத்துறத தவிர அனுபவிக்கிற டைப் இல்ல. என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, உன்னை நான் விட்டுறேன். நான் முடியாதுன்னா என்ன செய்வ? இப்ப காட்டுறேன் சொல்லிட்டு பைக் ஓடுறது பாத்தீங்களா? சொல்ல நடிங்க. அந்த பொண்ணு பஜ்ஜி வண்டியை இன்சூரன்ஸ் பண்ணிருக்காளோ இல்லையோ? அப்பா செத்துருவாரு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததால நீ இன்சூர் பண்ணி வச்சிருந்த. வண்டி இப்படி உடையும் பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியாதே. நீ வாய் மூடு. அண்ணே, ஒருவேளை அந்த பொண்ணு போலீஸ் கேஸ் போடுவாளோ என்னவோ? என்னத்த போடுவா? பருப்புல உப்பா. வண்டிய மோதனது யாருன்னு நினைச்சீங்க? ராஜா தம்பி, சக்கரபாணி சாரோட ஒன் லீசன். கரெக்டா சொன்னடா. அவ வண்டியத்தான் மோதனா, ஆள மோதல. தட் இஸ் மை சன். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா அப்பாக்களும் தம் பிள்ளை படிப்புலயும் விளையாட்டுலயும் ஃபர்ஸ்டா வரணும்னும் பேரும் புகழும் வாங்கணும் தான் வேண்டுவாங்க. என்ன நீ பஜ்ஜி வண்டி இடிச்சிட்டு வந்ததா? இக்கட்டான சூழ்நிலையில நான் தான் சொன்னேன். இங்க பாரு ராஜா,
கோபம் வந்தா கண்ணத்துல தான்ப்பா அடிக்கணும், அதை விட்டுட்டு வயித்துல அடிக்க கூடாது. உடனே போய் புது வண்டி வாங்கிக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்துட்டு வா. சஞ்சீவி என்ன தெரியுமா பங்கு? சஞ்சீவி குடிச்சது செத்து போன லட்சுமணன் பங்கு அடிச்சது இந்த பான்பிட பரதேசிக்கு டைரக்ட் சொர்க்கம் தான். ஒரு நல்ல நாள் கூட உன் பாழ போற புத்தி விடமாட்டியா? இந்த பானகத்தை குடி. இந்த பானகத்துல என்ன கிக்கி இருக்க போகுது? முதல் ஆடுறத விட்டுட்டு அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு பங்கு அடிச்சா தலைகால் புரியாதா? முரட்டுக்கால இனி போட்டு கிஸ்தா. இன்னொரு மடக்கு குடி, குடிச்சா சரியாயிடும். அழிக்காது சோலை திரும்பாது போய்யா மாறாப்பு தீ
குத்தி விழ வைக்கும் போது அது காப்பு, மயங்கி மயங்கி இள வயசு வயசு என்ன சாயாதோ. டப்பு தங்காதையா பூ தங்காதையா தலக்கட்ட நிறைய இடம் போயா, சந்தனம் போட வந்தேன் முத்து பாப்பா, வம்புக்கு வந்து விட்டால் ரட்டத்தா. இவரு என் டாடியா? நீங்க பிறந்து 25 வருஷம் ஆச்சு, இப்ப உங்களுக்கு இந்த டவுட் வரக்கூடாது. யாராவது கேட்டாங்க அசிங்கமா போடு. பாய மூடுற அண்டங்கா கேக்க பிறந்த பையல, அந்த பைப்படுத்த மூஞ்ச கழுது. ஆஹா ஆஹா, மண்ணுக்குள்ள மண்ணாங்கட்டி கணக்கா, ஊத்தி போன முருங்கா கணக்கா, ஊத்தன புத்த புண்ணாக்கு கணக்கா, இந்த அழகா கிரீங்க. சரிதான் நிறுத்துற, என்ன பாராட்டுறதே உனக்கு வேலையா போச்சு. ஏய் சண்ணு, என்ன திடீர்னு வந்துட்ட? எம்பிஏ பரீட்சை முடிஞ்சிடுச்சா, பாஸ் ஆயிட்டியா? எங்க இருந்து இவரு பாஸ் ஆகுறது? உங்க உடம்புல எவ்வளவு களிமண் நிக்குதோ அதை விட அதிகமாகுது ஒரு மண்டையில. என்ன ரொம்ப ஓவரா பேசுறோம்? ஆட்டுக்கடாக்கு போறதுக்கு எருமக்கடா அப்படிதான் பேச? நீ சொல்லு. இனி நான் படிக்க மாட்டேன் டாடி, இங்கேயே தங்கி நம்ம பிசினஸ் உங்களுக்கு துணையா இருந்து நான் கவனிச்சுக்க போறேன். வெரி குட். நீங்களா? ஏன் டவுட்டா இருக்கா? நீங்க எப்ப வந்தீங்க? எப்ப வந்தேன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பெயிண்டிங் பண்றீங்கன்னு சொல்லுங்க. 24 hours இந்த ஆர்ட் பைத்தியம் தானா? என் ஆர்ட் பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? எனிவே தேங்க் யூ. எதுக்கு? ஸ்டிக்கர் மாதிரி விழுந்திராம பர்மனென்ட்டா என் நெத்தியில போட்டு வச்சதுக்கு. ஏயா சார், சொக்கலிங்கத்தை வரச்சனே வந்துட்டானா? அவர் கொடுக்க வச்சாருங்க. அவன் எதுக்கு வந்தான்? ஐ காண்ட் ஹெல்ப் இட். ஹாய் அங்கிள். கிரி, ஏன் அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கே? அது சாரோட சீட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. என் டாடி இவரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸா இருக்கிறப்போ ஒரு சீட் எதுக்கு, ரெண்டு சீட் போட்டுருக்கணும். வாய மூடு, எழுந்துடுறா. எதுக்கு அங்கிள் கோவப்படுறீங்க? வாழ்க்கையில எது நிரந்தரம்? லைஃபே நிரந்தரம் இல்லாதப்போ இதுக்கு போய் அலட்டுறீங்களே. ஐ சே யூ ஷட் அப். நம்ம தலைவிதி வியாபாரத்துல நஷ்டம் வந்து ஐபி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட்டு இறங்கி தானே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு பக்கவாதம் வந்து கையோ காலோ விழுந்துருச்சுன்னா அப்பவும் இறங்கி தானே ஆகணும். அது சரி, உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆனது எங்க? கேட் வாட்ச்மேன்.
மறுபடியும் அதே நிலைமை வந்துச்சுன்னா அடி அடி அயோக்கிய பயல். உன் பிள்ளை என்ன திமிரா பேசுறான்னு கேட்டியா? என் கையில துப்பாக்கி இருந்திருந்தா இவரை சுட்டு கொன்னிருப்பேன். டேய், இவரை யாரு நினைச்சடா? இவர் வீட்டுல எச்சலையை பொறுக்கி சாப்பிட வேண்டிய நம்மள இவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு சரிசமமா சாப்பாடு போட்ட தர்ம பிரபுடா. அவரை போய் நீ உன் வாய்க்கு வந்து அப்படி பேசுறியா? சை, உன்னை என் மகன் சொல்லிக்க வெக்கமா இருக்கடா. சாரி ஃப்ரெண்ட், உன் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு. சிக் ஃபேக்டரி ஏற விஷயத்தை பத்தி சாயங்காலமா பேசிக்கலாம். டிவிட்டி மாதிரி ஏன் இப்படி நிக்கிற? வா. எனக்கு வாரிசு இல்லாம போயிடும். வாரிசு மேல பாசம் வச்சிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டேன். அரசியல் தலைவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ரெண்டு நாக்கு இருக்கணும்டா. ஒன்னு உண்மையை சொல்றதுக்கு, இன்னொன்னு பொய் சொல்றதுக்கு. என்ன சொல்ற நீ? அங்க நான் அவனை கூல் பண்றதுக்காக அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். இப்ப என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்ற கேளு. எப்படியும் சிக் ஃபேக்டரி ஏலத்துல முடிக்கிறதுக்கு அவனோட ராசியான கார் 118 ஓட்டிட்டு என் ஃப்ரெண்ட் அங்க வருவான்ல, அந்த காரை நீ லாரிய விட்டு மோதிடு. அவன் உசுறு போயிடுச்சுன்னு வச்சுக்க ஃபேக்டரி நமக்கு சொந்தமாயிடும். கையே கால காலின்னு வச்சுக்க நீ ஆபீஸ்ல உட்கார்ந்த சேர் உனக்கு சொந்தமாயிடும். கூல் ஐட்டியா? இந்த சாவி. அரசாங்க உத்தரவின்படி சில வருடங்களாக மூடியிருந்த மகாலட்சுமி அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை ஏலத்தில் விட தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் கார்பரேஷனுக்கும் தொழிலாளர்களுக்கும் மேனேஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகை 1,20,00,000. ஆகவே இந்த ஏலத்தை இப்போது 1,20,00,000 இருந்து ஆரம்பிக்கிறேன். அரசாங்கத்தின் சார்பாக 1,20,00,000. 1,50,00,000. 1,70,00,000. 2,50,00,000. சொக்கலிங்க சார் சார்பாக 2,50,00,000. ஒரு தரம் சொக்கலிங்க சார் சார்பாக 2,50,00,000. ரெண்டு தரம் சொக்கலிங்க சார் சார்பாக. வா ஃப்ரெண்ட் வா. இவ்வளவு நேரம் நீ வராம போறதுனால ஏலத்தை என் பேர்லயே கேட்டுட்டேன். உன் பேர்ல இப்ப எது கேட்ட? நம்ம கம்பெனி பேர் மேல கேட்கலாம்ல? எல்லாம் தனக்கு நினைக்கிறவனுக்கு நமக்கு நினைக்கிற மனசு இருக்காது டாடி. நட்ப உயிரா மதிச்சு நீங்க உன பாட்டரா சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா சுயநலத்தை பெருசா நினைச்சு இவன் உங்களுக்கு பாறை கட்டலான்னு பார்த்தான்.
ஏலத்தை தாம் பேர்ல எடுக்கணுங்கிற ஐடியாவோட பிளான் போட்டு இவன் உங்களை கொலை பண்ண பார்த்தா. அதிர்ஷ்டவசமா உங்க காரை நான் எடுத்துக்கிட்டு போனதால இவங்க சுயரூபம் வெளியாயிடுச்சு. வாங்கி இன்ஸ்பெக்டர் இழுத்துட்டு போங்க. என் பணத்தை கொள்ளை அடிச்சிருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு நஷ்டம் ஏற்படுத்தி இருந்தாலும் உன்ன தப்பா நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீடா. சாப்பிட வழி இல்ல, கொஞ்சம் சோறு போடுங்கன்னு நீ கேட்டப்ப நம்ம பழைய நட்புக்கு மதிப்பு கொடுத்து உன்னை என் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டேன்டா. உடம்பு பூரா வியாதியை வச்சுக்கிட்டு ஒரு நாள் கூட நீ ஃபேக்டரிக்கு வரலன்னாலும் லாபத்துல பாதி பங்கு கொடுத்தேன்டா. இவ்வளவு செஞ்சோம் என்ன என்ன கொள்ளணும் பாக்குறியா? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு இந்த ஃபேக்டரிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன சார் இது? இந்த மாதிரி அயோக்கியன சும்மா விடக்கூடாது. மனுஷங்களுக்கு தான் வார்த்தையால பதில் சொல்லணும். ஆனா இந்த மாதிரி நாயங்களுக்கு செருப்பால தான் பதில் சொல்லணும் சார். என்னதான் குறைக்கிறேன் இந்த சொல்லி பச்ச சக்கலிங்க எங்க தெரியலையே ஐயா. இது அது இல்ல ஐயா, அட இங்கதான் இது ஐயா. மண்டையில கொஞ்சம் மண்ணல்லி போட்டா மயான சட்டை புதா. வாய்க்கு வந்தபடி உளறாத, இது பிளட் பிரஷர் குறையறதுக்காகடா. என்ன பிரஷரா போங்க, எங்களை மாதிரி ஏனிங்க துன்றதுக்கே கிடைக்காம அவசப்பட்டுக்கிறான். உங்களை மாதிரி பணக்காரங்க துன்னது சரிக்கு இந்த பாடு பாடுறீங்க. என்னடா மின்னிட்டு இருக்க, டெல்லி எரும மாடு கணக்கா? என் கண்ணு முன்னாடி அப்படி மெல்லாதடா, வயிறு பசிக்குது, எச்சு ஊறுதடா. வயிற்று பசிய மறக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லிட்டா? கதை விடுறது உனக்கு பழக்கம் தானே, எடுத்து விடு. அது வந்து முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல பெரிய பணக்கார மகாராஜா ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் திருப்தியா இல்லைங்க. இது ஏதோ என் கதை மாதிரி இருக்கடா. எப்பா சென்ட்ரல சேஞ்ச் எல்லாம் வருங்க, மத்தியில் இப்படி பிரேக் பண்ணாதீங்க. அவர் பேரு அலெக்சாண்டர். நாடு நாடா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் விட்டாருங்க. என்னன்னு? நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்ன புதைக்கிறப்போ என் கையை இப்படி மேல தூக்கி வச்சு போதைங்கன்னு சொன்னாருங்க. உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் மேல போறப்போ வெறும் கையோட தான் போனார்னு ஜனங்களுக்கு தெரியறதுக்காக. ஆமா, இந்த கதையை என்கிட்ட எதுக்கு சொல்ற? எதுக்குன்னா உள்ளத வச்சுக்கிட்டு திருப்தி படாம இன்னும் நிறைய சம்பாதிக்கணும்னு பெத்த ஒரே மகனையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு செருப்படி வாங்கின உங்க புத்தி மாறதுக்காக. எனக்கு ஞானோதயம் பிறந்துருச்சுடா, நீ தான்டா எனக்கு போதி மரம். என் கைய வெளியேற கண்ணா, என் ஆஸ்தியில பாதியோட கெழுத்தி தந்துடுறேன். தேங்க்ஸ்கா. ஏகா உங்க உடம்பு பூரா வியாதி இருந்தாலும் மனசு மட்டும் தங்கங்க. மெல்ல தூக்குடா. ஏண்டா கண்ணா, நீ எனக்கு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு ஆஸ்தியில பாதிய தரையன்னு சொன்னது தேங்க்ஸ்ன்னு மேல வந்து பண்ணி மாறி விடுறியா? செருப்படி வாங்கி உருப்படி ஆகாம போயிடுவேன் நினைச்சியா? பாத்துக்கிட்டேரா, இந்த குழியில உட்காந்துகிட்டே அவங்களுக்கு குழி தோன்றேன். பாஸ்கர், என் படத்தை வரைகிறியாப்பா? வரையறேப்பா. அப்படின்னா என் காலு ரங்கசாமி என்ன ஃபேக்டரி ரூல்ஸ் படி உங்க உத்தியோகத்தை உங்க பையனுக்கு தர்றாங்களா? பாஸ்கர் படிப்பு பரவாயில்லம்மா, எல்லா அப்பாக்களும் தன் குழந்தைகளுக்கு படிப்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு எங்க அப்பா உத்தியோகத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. நினைச்சேன்
ஏற்பாடு செஞ்சு உங்க திறமையை உலகத்துக்கு தெரிய வைக்க. நீ அப்படி செஞ்சா இவங்க குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருனே. அனிமி ஜப்பான்ல இருந்து மிஷனரிஸ் வந்திருக்கு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்காக நான் மெட்ராஸ்க்கு போறோம். திரும்பி வந்ததும் எக்ஸிபிஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சின்ன தம்பி கிரி கிரி தம்பி கூட்ல தங்குறாருங்க. என்ன ஜெயில புள்ள எப்படி இருக்கான்னு பாக்க வந்தியா? உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போச்சுன்னா களிமண் வைத்தியத்தை கூட்டின்னு பலான்னு வந்துக்கிறான். இங்க பார்க்கிறீ, நாம எவ்வளவு பெரிய லாயரை வச்சாலும் இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சுரா. அதனால வேற ரூட்ல போகலான்னு இருக்கேன். எனக்கு என்னவோ நீங்க களிமண் வைத்தியசாலையிலயும் நம்ம தம்பி ஜெயில இருந்தாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும்னு தோணுது. அன்சீசன்ல போறத அறவே கேடு. அவன் பேச்ச பெருசா எடுத்துக்கிறீங்க. இங்க பாரு, உன்ன இந்த ஜெயிலுக்கு அனுப்புற சக்கரபாணியே அவ்வளவு லேசா விட்டுட மாட்டேன்டா. என் மகனை பிரிச்ச மாதிரியே அவன் மகனையும் பிரிச்சு காட்டுறேன். யார் அது?
யாரும் தெரியாம உங்களோட அறிமுகமும் இல்லாம உங்க இங்க அழைச்சிட்டு வந்து நினைச்சீங்களா? இதுக்கு முன்னாடியே நாம ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். ப்ளீஸ் உட்காருங்க, இது வந்துடுறேன்.
ஹலோ, எந்த உலகத்துல இருக்க? இந்திரலோகத்திலயா சந்திரலோகத்திலயா? காதல் உலகத்துல. காதல் உலகத்திலயா? ஆமா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா? ஐ லவ் யூ. நான் சொல்றது சத்தியம். இந்த ஸ்பீட் யுகத்துல எல்லாத்தோடவும் சேர்ந்து காதலும் ஸ்பீடா போறது போல இருக்கு. குயில் எப்ப பாடுன்னு சொல்லிடலாம், மயில் எப்ப ஆடுன்னு சொல்லிடலாம், ஆனா காதல் எப்ப மலரும் சொல்ல முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், ஆர் யூ மிஸ்டர் ராஜா? ஆமா. கால் ஃபார் யூ சார். ஹலோ. என்னது? நிர்மலா எங்கம்மா? நிர்மலா, வந்துட்டியாப்பா. சாவோட போராடுற உன் தங்கச்சிய பாரு. என்னாச்சு நிர்மலாவுக்கு? என்னாச்சு சொல்லுங்க டாடி. நிர்மலாவுக்கு என்னாச்சு? தேவிஷ்ணு சொல்லுடா, நீயாவது சொல்லுடா, என்னாச்சுடா நிர்மலாவுக்கு? என்னாச்சு கேட்டா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அடிக்காரு கஸ்டம்ஸ்க்காக மெட்ராஸ்க்கு போறேன். திரும்பி வந்ததும் எக்ஸிபிஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எதுக்கு நீங்க வந்த? உங்க அப்பா அந்த பையனை கொல்ல வச்சிட்டாரியா? எங்கப்பா கொலை செய்ய வச்சாரா? ஆமா. நீ என்ன உங்க அப்பனை பெரிய கௌதம புத்தி நினைச்சிட்டியா? அந்த பையனோட தங்கச்ச பாரியா? அந்த தாய பாரியா? அந்த தகப்பனை பாரியா? 30 வருஷம் உங்க ஃபேக்டரியில வேலை செஞ்சு கால பறி கொடுத்த ஒரு தொழிலாளிக்கு இந்த அப்பா கொடுத்த பரிசு பாயுது. என்னால நம்பவே முடியல. நீ நம்பினாலும் நம்ப மாட்டேனாலும் உன் தங்கச்சி என் மகனை விரும்பினா, என் மகனை கல்யாணம் படிக்கிறேன்னு சத்தியம் செஞ்சா, தேவையில்லாத ஆசை ஏற்படுத்தி அவன் வாழ்க்கையை அழிச்சிடாதம்மான்னு சொன்னதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க வைக்கிறேன்னு அவன் அழிச்சிட்டு போறா. அப்போ அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? அனுப்பிவேங்க. அவளை ஒரு ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துவேன். மனசை மாத்திக்க, செத்தாலும் மாறாது. காளிங்க, இவ என் பொண்ண அடியோட மறக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒதுங்க, எழுத்துட்டு போங்க. இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சு விட்டுருங்க. நிர்மலாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதுங்க. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். விட்டுருங்க. பயமுறுத்துவீங்களோ மிரட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. வெளியிறதுக்குள்ள இவன் இந்த ஊரை விட்டு போன. பெரிய இடத்து வம்பு வேண்டான்னு சொன்ன இவன் கேக்கல. பாவீங்க, இப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. என்னங்க, நாம இங்க இருந்து அவங்க இவனை உயிரோட விட மாட்டாங்க, வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஏமா அப்படி பயப்படுறீங்க? நீ சும்மா இருடா. Oh!
கதையை கேட்டா உன் கண்ல இருந்து தண்ணி வராது. ஏன்னா உன் உடம்புல ஓடுறது உன் அப்ப ரத்தம் தானே. ஒரு போடுற ஜீவனை கூட போட்டுட்டாங்க, என்ன பதில் சொல்ல போற இவங்களுக்கு? தெரு தெருவா போய் பிச்சை எடுத்து சாப்பிட சொல்ல போறியா? அவங்கள பிச்சைக்காரங்களாக்குன புண்ணியம் கூட உங்களுக்கே கிடைக்கட்டும். அவங்களுக்கு பிச்சை எடுக்க கத்து கொடுக்க மொத பிச்சை நீயே போடு. வா துட்டடு போடு. நான் பிறந்த இந்த பூமி சாட்சியா. எனக்கு நிழல் கொடுக்கிற அந்த ஆகாயம் சாட்சியா. இன்னையிலிருந்து இந்து சம்பிரதாயப்படி உங்களுக்கு நான் கொள்ளி வைக்கிற மகனாயிருப்பேன். சாஸ்திரங்களையும் ஆச்சாரங்களையும் மதிச்சு உங்களை காப்பாத்துற பிள்ளையாயிருப்பேன். இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தைய மறந்துட்டு உங்க மகனா உங்க தத்து பிள்ளையா இருந்து நான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். களங்கம் இல்லாத உள்ளத்தோட கள்ளம் கபடம் இல்லாம 10 மாசம் சுமந்து நீங்க பெக்கலன்னா உங்க ரத்தத்தை பங்கு போட்டு பிறந்த மகனா இருப்பேன். சத்தியம் பண்ணி சொல்றேன். Thank you.
ஐயா ரங்கசாமி, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பையன் நீங்க பெத்த பிள்ளைக்கு சமம். நிறுத்துங்க. இது என்ன அநியாயம்? அநியாயம் இல்ல, புண்ணிய காரியம். என்ன தத்து கொடுத்துட்ட? தத்து கொடுத்துட்டியா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாஸ்திரப்படி நான் இந்த வீட்டு பிள்ளை ஆயிட்டேன். ஏன் இனிஷியல் இப்ப மாறி போச்சு? ஆத்திரத்துல என்ன செஞ்சேங்கிறதையும் அதோட பின்விளைவு என்னங்கறதையும் யோசிச்சு பாத்தியா? ஆத்திரப்பட்டது நான் இல்ல, நீங்கதான். பரிதாபத்துக்குரிய காதலர்களை பிரிச்சது நீங்கதான். இந்த பாவப்பட்டவங்களோட மகனை கொலை செய்ய வச்சதும் நீங்கதான். ஏழைங்கிற பேரை சொல்லி எந்த வீட்டு பிள்ளைய நீங்க மாப்பிள்ளை ஆக்கிக்காம கொலை செய்ய வச்சீங்களோ, அதே வீட்டுக்கு நீங்க பெத்த பிள்ளை இப்ப தத்து பிள்ளையா மாறிட்டா. நீங்க செஞ்ச பாவத்துக்கு இதான் நான் கொடுக்கற தண்டனை. இது பாரத சட்ட புத்தகத்துல எழுதப்படாம இருக்கலாம், இது பாரத தண்டனை குறிப்பில் அச்சடிக்கப்படாம இருக்கலாம், இது நம்ம அரசியல் சாசனத்துல எந்த பக்கத்திலும் இல்லாம இருக்கலாம். ஆண்டவரை நம்புற இந்த புண்ணிய பூமியில முக்கோடி தேவதைகள் சாட்சியா சொல்றேன், இன்னையில இருந்து நான் உங்க வம்சத்துக்கு வாரிசு இல்ல, இவங்க வம்சத்துக்கு வாரிசு. சுகமா இருக்கடா. அப்படிதாங்க இருக்கான். அப்பனும் புள்ளியும் பிரிஞ்சு போட்டாங்கல்ல, உங்களுக்கு சுகமா தான் இருக்கும். அன்சீசன்ல பிறந்தவரா சீசன்? நீ தாண்டா. எனக்கு என்னடா, குத்தால சீசன்ல பிறந்தவன்டா. அது சரி, ஒரு அருமையான கதை சொல்லு. கதையா? முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ரெண்டு உயிர் சிநேகிதங்க இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரத்தன வியாபாரம் செஞ்சாங்க. ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு கிளம்பினாங்க. என்னடா அது, என் கதை மாதிரி இருக்குது. சண்டெல்லாம் சேஞ்ச் எல்லாம் வருங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போய்கினே 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 கிறப்போ திடீர்னு ஒருத்தன் கால் தவறி பெரிய குழியில விழுந்தான். பாவம், அவன் கால் ஒன்றி போச்சு. ஒரு அடி கூட முன்ன எடுத்து வைக்க முடியல. அப்ப அந்த ரெண்டாவது ஆளு கால் ஒஞ்சவன் கிட்ட இருந்த ரத்தனத்தை புடிங்கினே ஓட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஓடினவனை திருடங்க புடிச்சுக்கினே மென்னிய திருவி கொண்டு போட்டு அவங்க கிட்ட இந்த ரத்தனங்களை எடுத்துக்கின்னு ஓடிய போட்டாங்க. அப்படின்னா கால் உடைஞ்சு போன ஆளு சக்கரபாணி, மென்னிய திருவி கொல்லப்பட்ட ஆளு அதான அந்த ரெண்டு கதாபாத்திரம். கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப உதாரமாட்டீங்க, குண்டு சட்டில குதிர ஓட்டீங்க. நீ மட்டும் என்ன கதை சொல்லியே கழுத்து அறுத்திடுவிய. அந்த தவளை கேட்டு மாப்பிள்ளையாக முடியுமா சொல்லுங்க. நீ அந்த காரை கொடுமா, கொடுமா, நீ போ. நரசிம்மா, குடும்பத்துக்கு ஆதரவு தர வந்து உடம்ப கொஞ்சம் புடிச்சு விடு, நான் துட்டு தரேன்.
அதை வச்சுக்கின்னு அவங்களுக்கு கஞ்சி தண்ணி வாங்கி ஊத்துமா? நான் இங்க வந்தது பழைய காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக, புது காயத்தை உண்டாக்குறதுக்காக இல்ல. எனக்கு அது ஏ ரத்தம், சாப்பிடுற சாப்பாட்டை வச்சு ரத்தம் மாறும். இப்ப என் உடம்புல ஓடுறது ஃபாரின் விஸ்கி ரத்தம் இல்ல, பழைய சொத்து ரத்தம். பைத்தியக்கார, இந்த உலகம் ஏழைங்களுது இல்லடா பணக்காரங்களுது. பணக்காரங்களுதா? கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த வேர்ல்டு மேப்ப பாருங்க. அந்த ஆறு கண்டங்களையும் ஏழைங்களால் நிரப்பிட்டு உங்க பணக்காரங்க எல்லாரையும் குப்பையா கொட்டினாலும் ஸ்ரீலங்கா அளவு இருக்க மாட்டீங்க. ஒருத்தரா இருந்தாலும் நாட்டை ஆட்சி செய்யறவன் அரசன்தான். பணக்காரங்களுக்கு தான் அனுபவிக்கிற யோகத்தை கொடுத்திருக்கான் அந்த ஆண்டவன். அரசர்களையும் சக்கரவர்த்திகளையும் கதிகலங்க வச்ச புரட்சிக்காரங்களையும் பணக்காரங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற பொதுநலவாதிகளையும் படைச்சது அதே ஆண்டவன் தான். தோல்வி அறியாத அதிர்ஷ்டக்காரனா? என் கூட போட்டிக்கு வந்த முடிவுல தோக்க போறது நீங்க தான். என்னைக்காவது ஒரு நாள் ஏசி மிஷின் ஞாபகத்துக்கு வந்து, பென்ஸ் கார் ஞாபகத்துக்கு வந்து, இந்த ஆயில் சோலையும் நைட் ஷிப்டையும் வெறுத்துட்டு என் வீட்டை தேடி நீயே வருவ. அது இந்த ஜென்மத்தில் ஆவேசத்துல உன் மூளை மழுங்கி போச்சு. ஆவேசம் தெரிஞ்சு நீ செஞ்சது தப்புன்னு உணர்றப்ப இந்த அப்பனை தேடி நீ வந்தே தீரணும். நோ, பணத்தை விட பண்பு தான் முக்கியங்கிறதையும், சொத்து பத்து சேர்க்கறத விட சோறு போறதா பெருசுங்கிறதையும் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் தத்து பிள்ளையா போனதை குத்தி குத்தி காட்டுற நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஃபேக்டரிய தொழிலாளிகளுக்கு எழுதி வைக்க தப்போறீங்க. மார்க்கெட்ல ரேட் எல்லாம் தாறுமாறா ஏறிடுச்சு. ஒரு கிலோ தக்காளி 18 ரூபாயா, சக்கரை விலை ஆகாயத்துக்கே போயிடுச்சு, உளுத்தம் பருப்பு ஸ்டாக்கே இல்ல, கோதுமா என்னடான்னா. அம்மா ருக்மிணி, இந்த ஸ்வீட்ட சாப்பிடு. சாப்பிடுமா ருக்மிணி? அம்மா, யார் அவனுக்கு அம்மா? லட்சுமி, அவன் உனக்கு பிடிக்கலன்னா தத்து எடுக்கும் போதே தடுத்திருக்கலாம் இல்லையா? அப்ப ஏன் சும்மா இருந்த? மகனை பறி கொடுத்த வேதனை நமக்கு மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பத்துக்கும் தெரியணும்னுதான் அன்னைக்கு நான் சும்மா வேலைக்கு என்னடா அர்த்தம்? தர்மம். ஸ்ரீராமச்சந்திரன் ஏத்துக்கிட்ட அதே தர்மம் தான். இது சிரவண குமாரங்கிற முனிக்குமாரன் தசரதன் தெரியாம கொண்டுட்டான். மகனை பறி கொடுத்த அந்த முனிதம்பதிகள், நீயும் எங்களை மாதிரி புத்திர சோகத்தால வேதனைப்பட நினைச்ச பிச்சாங்க. அந்த சாபத்தோட பலனாலதான் தசரதன் ராமனை காட்டுக்கல்பனா. தப்பு செஞ்ச உங்க அப்பாவை நீ பிரிஞ்சிருக்கலாண்டா, ஆனா எந்த தவறு செய்யாத எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? இது என்ன நியாயம்? கொல்லி போடுற மகனை திருப்பி தர முடியாது. தனக்குள்ளேயே புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கிற அந்த தாய்க்கு
நான் மகனாக இருக்கணும்னு ஆசீர்வதிங்கம்மா. வெல்லவும் முடியல முழுங்கவும் முடியலங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இப்பதான் அதை அனுபவிக்கிறேன். அம்மா, உங்க வெள்ளி கொங்குமச்சமிழ மறந்துட்டு போறல. பெத்த தங்கத்தையே நான் பறி கொடுத்துட்டு அத கோயிலுக்கு காணிக்கையா வச்சுக்கங்க. நீ என்ன அம்மானு கூப்பிடலனாலும் பரவாயில்ல. ஆனா இதுக்கு முன்ன உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. என்ன திருடனா இல்ல ரவுடியா இல்ல பின்ன யாரு அவன் வெறும் டபா கேசியா அவன் கொண்டு தெரியாது எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறாரோ கண்ணால தானே பண்ணிக்க மாப்பிள்ள அவ்வளவு நல்லவ இல்லையா அப்படின்னா அவன் என்ன திருடனா இல்ல ரவுடியா இல்ல பின்ன யாரு அவன் வெறும் டபா கேசியா அவன் கொண்டு தெரியாது எங்க அண்ணன் இன்னைக்கு அவங்கள வர சொல்லிருக்காரு அவசரப்படாத பொண்ணு கொஞ்சம் சீவி சிங்காச்சு வர தேவல அடி சக்கண்டா அப்படின்னா சீவி சிங்காச்சு கூட்டிட்டு வாங்க. பொண்ணுங்கல்யாணம் ராதாமணி. தேங்க் யூ குரு. ஐயா, 1000 முத்தம் குடுக்குறா. யாராவது உதவி செஞ்சா முத்தம் குடுத்துருவா. ஏ மொத சம்சாரம் கூட அப்படிதான். ஒரு பாட்டு பாடு ராதாமணி. வெத்தல போட் சொன்னா கப்புனு குத்துன மூக்குல அட வந்தது பாரு. கொடுமை கூட்டாக்குதே. என்ன அது கண்ட மேனி கட்டி டான்ஸ் ஆடுறான். சந்தோஷம் வந்தா போதும், பக்கத்துல இருக்கிறவங்களை பாஞ்சு புடிச்சுக்குவா. நீ மோகமுள்ளு பாடு முத்தாட சொல்லு அடி பாப்பா என்ன சாப்பா ஒரு வெட்டு வெட்டி கேப்பா அடி மானோ பஞ்சு மெத்தையான கண்ணி தேனோ பிஞ்சு மொட்டுதான்
பாட்டு அடியம்மா அம்மா அம்மா, ஒரு கால் பாடும் பாட்டு அடியம்மா அம்மா அம்மா, மெல்லவா அள்ளவா கிள்ளவா மானே வைரம்மா வைரம்மா. மடிப்பு இடையது நீங்காதம்மா, நீ மோகமொழு பாடு முத்தாட சொல்லு. இது மஞ்சம் போடும் காலம் அடையம்மா அம்மா அம்மா, இனி செய்ய வேணும் யாகம் அடையம்மா அம்மா அம்மா, மொத்தமா மொத்தமா அள்ளியே போமா ஐரம்மா ஐரம்மா. இங்க ரங்கசாமிங்கிறது யாரு? நான் தான். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த காலனியில உங்க பையன் கொலை செய்யப்பட்டார்ல, பதில் சொல்லுங்க. சே எஸ் ஆர் நோ? ஆமாங்க. நாளைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, நீங்க வந்து அங்க சாட்சி சொல்லணும். கேஸ் யார் போட்டா? நான் தான். நான் அவரோட தத்துப்பிள்ள, கோர்ட்டுக்கு வந்து நாளைக்கு நான் சாட்சி சொல்றேன். ஓகே. என்னப்பா நான் அங்கேயே பாத்துக்கிட்டுக்கிறேன், ராஜா உங்க அப்பா மேல கேஸ் வராம இருக்கிறதுக்காக நாடகம் ஆடினாருன்னு சொன்னல, இப்ப என்ன சொல்றப்ப? கோர்ட்டு தண்டனை கொடுக்கட்டும், பாக்கலாம். அவர் யாரு? ஏ முன்னாள் தந்தை. முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மந்திரின்னு இருக்காங்களே தவிர முன்னாள் தந்தைன்னு கூட இருக்காங்களா? ஒரு மனைவிய புருஷன் விவாகரத்து செஞ்சிட்டா அந்த மனைவிக்கு அந்த புருஷன் என்ன முறை வேணும்? முன்னாள் புருஷன். ஒரு தந்தைய மக வேண்டான்னு விட்டுட்டா? இது புருஷ மண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, ரத்த சம்பந்தப்பட்டது. எப்படி அறந்து போகும்? இந்து வாரிசு சட்டத்துல ஒரு வீட்டுல பிறந்த குழந்தை தர்மசாஸ்திரப்படி இன்னொரு வீட்டுக்கு போறத என்னன்னு சொல்லுவாங்க? தத்துங்குவாங்க. தத்தா போன குழந்தை அந்த வீட்டுக்கு என்ன வாகனம்? தத்து பிள்ளை ஆகணும். லா படிச்சிருக்கீங்க, ஏ சார் இதெல்லாம் எங்கிட்ட கத்துக்கிறீங்க? இது கோர்ட்டு, விசில் அடிக்க கூடாது. ப்ரோசி, கொலை நடந்த அன்னைக்கு நீங்க இந்த ஊர்லயே இல்ல. உங்கள் தந்தை, அதான் உங்கள் முன்னாள் தந்தை அந்த கொலையை செய்ய வச்சாருன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? நம்புனதாலதான் எஃப்ஐஆர் ஸ்டேஜிலே குடி தோண்டி புதைக்க பார்த்த இந்த கேஸ நான் கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். கௌரவத்துக்குரிய திரு சக்கரபாணி சார் இந்த கொலையை செய்ய வச்சாரா இல்லையான்னு அவரோட தர்ம பத்னியையும் அவரோட மகளையும் கூப்பிட்டு விசாரிங்க. எஸ்.
உங்க புருஷன் சக்கரபாணி பாஸ்கர்ங்கிற தொழிலாளிய கொலை செய்ய வச்சாரா? கோர்ட்ல கேட்ட கேள்விக்கு உடனே பதில் சொல்லணுமா? சொல்லுங்க, உங்க புருஷன் பாஸ்கரை கொலை செய்ய வச்சாரா? எனக்கு தெரியாது. அப்படின்னா உங்க புருஷன் பாஸ்கரை தீர்த்து கட்ட சொல்லி ரவுடிங்க கிட்ட சொன்னதையாவது நீங்க கேட்டீங்களா? அவர் அப்படி சொல்லல. விடியத்துக்குள்ள ஊரை விட்டு போகலன்னா கொலை பண்ண சொன்னாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் மூட்டை முடிச்சோட ஊரை விட்டு போயிடலாம் பான்னு நாங்க அவங்க கால புடிச்சு கேட்டோம். என் மகளை சித்ராது செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா கூண்டுக்கு வந்து சொல்லுங்க. உங்க மகன் பாஸ்கரை எப்படி கொன்னாங்க? யார் கொன்னாங்க? நான் பெத்த பிள்ளையோட குடல் என் கண்ணு முன்னாடியே சரிஞ்சு தங்கினதையும், கொள்ள வைக்க வேண்டிய புள்ள ரவுடிங்க சித்திரவதையால துடி துடிச்சு உயிரை விட்டதையும், பார்த்து சாகாம இன்னும் உயிரோட இருக்கிற பாவிய எப்படி சொல்ல சொல்றீங்க? என்னென்ன விவரிக்க சொல்றீங்க? நெக்ஸ்ட் விட்னஸ். இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் வாடகை கொலையாளிகள். என் கிளையன்ட் பாஸ்கரை மிரட்டுவதற்காக மட்டுமே அவர்களை உபயோகித்தார் என்ற ஸ்டேட்மெண்ட் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளது. அதனால் அந்த கொலையாளிகள் கிடைத்து உண்மையை தெரிந்து கொள்ளுகிற வரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள என் கிளையண்ட் அந்த குற்றத்தை செய்தாரா இல்லையா என்பது கோர்ட்டுக்கு தெரியாது. அது மட்டுமல்லாது, ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை செய்கின்ற அநேக ஃபேக்டரிகளுக்கு என் கிளையண்ட் முதலாளி. இவரை ஜெயிலில் அடைத்து விட்டால் அந்த ஃபேக்டரிகள் மூடப்பட்டுவிடும், தொழிலாளிகள் தெருவுக்கு வந்து விடுவார்கள். ஆகவே இவரான என் கிளையண்ட்டுக்கு பெயில் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியின் குடும்ப நபர்கள் அல்லாது மற்ற யாராவது லட்சம் ரூபாய் ஜாமீன் செலுத்தி குற்றவாளி ஊரை விட்டு போக மாட்டார் என்று உறுதியளித்தால் பெயில் தருவதற்கான வாய்ப்பு உள்ளது. நான் ஜாமீன் கொடுக்கிறேன் யுவர் ஹானர். நீங்க யாருன்னு தெரியாம பெயில் தர முடியாது யுவர் ஹானர். இது என் பொண்ணு, என் பேரு சொக்கலிங்கம். இந்த தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒரு தொழிலதிபர், தேவைப்பட்டா கையெழுத்து போட நானும் தயார். பெயில் கிராண்டட். ஹலோ, என் புதிருக்கு வீட கிடைச்சதா? அவசரப்படாத, போக போக இன்னும் பல புதிர்களுக்கு உனக்கு பதில் கிடைக்கும். நீ என் மேல செருப்பை வீச வச்சாலும் அந்த கோபத்தை எனக்குள்ளேயே புதைச்சிட்டு உன்னை பெயில்ல ஏன் எடுத்த தெரியுமா? மகனை பிரிஞ்சு ஒரு தகப்பம் படுற வேதனை எனக்கு தெரியுங்கிறதால, இப்ப நீயும் அதை அனுபவிக்கிறேங்கிறதால. அவன் ஏதோ ஆத்திரத்தில் அப்படி பண்ணிட்டான்னு நினைச்சேன், கோர்ட்டு கூட ஒத்துக்குச்சு. அட என்னையா இதெல்லாம், பெத்தவங்க சம்மதம் தேவையா இல்லையா? இந்த நாட்டுல இருக்கிற ஒரே வசதி அதுதான்ப்பா. 15 நிமிஷத்துல கொலை விட்டு கொலை மாற முடியும், ஹாஃப் அன் அவர்ல மதம் விட்டு மதம் மாற முடியும், அரை நாள்ல ரவுடி எம்எல்ஏவா மாற முடியும், ஒரே நாள்ல எம்பி ரவுடியாவும் மாற முடியும். எவன் எப்படி போனா எனக்கு என்னையா? கோடிகளுக்கு வாரிசான என் மகன், என் ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்டு பிறந்த ஒரே வாரிசு, திரும்பி என் வீட்டுக்கு வரணையா? உங்க மகனை திரும்பி உங்க வீட்டுக்கு நான் வரவழைக்கிறேன் அங்கிள். தனியா இல்ல, என் கூட சேர்ந்து ஜோடியா உங்க ஆசீர்வாதத்தை அவரை வாங்க வைக்கிறேன். நீ அப்படி செஞ்சா என் சொத்து எல்லாத்தையும் கொடுக்கறேம்மா. நீ அவ்வளவெல்லாம் செய்ய வேண்டாம் ஃப்ரெண்டு. என் மகன் மேல போட்ட கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிட்டு அவனை விடுதலை செய்ய வை. இப்பவே நான் கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னொரு வேண்டுகோளும் இருக்கு. என்னது? எம்டியா உங்க சேர்ல நான் உட்காரணும். உங்களை யுவராஜனா பார்த்த ஈ கண்ணால இலா யூனிஃபார்மத்தோ சூசாரணி கனவுல கூட நினைக்கல. யூ கான் ஹெல்ப் இட் டூ. அது சரி, வந்த விஷயத்த சொல்லு. அது உங்களை எம்டி கார கூப்பிட்டாரோ? எதுக்கு கேட்டேன், செப்பலேது. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க புது மேனேஜிங் டைரக்டர்.
இன்ஜினியரிங் படிச்ச நீங்க வெல்டரா இருக்கிறது எனக்கு பிடிக்காததுனால என் பர்சனல் அசிஸ்டண்டா ப்ரோமோட் பண்ணிருக்கேன். அதோட உங்களை மாதிரி ஆளு என் பக்கத்துல இருக்கிறது அழகு. என்ன என் பஜ்ஜிய சாப்பிடாம என் கலரை குடிக்காம இங்க வந்து நிக்கிறா? ஏய் யார் நீ? யார கேட்டு உள்ள வந்த? கெட் அவுட். அதுக்கு என்னத்துக்கு காத்துறா? ஹாப் ஆப் கே ஹே கோன் சொல்லு சொல்லு. சொல்றேன் சொல்றேன். முதல்ல பெரிய மனுஷங்களோட ரூமுக்கு வரப்ப கதவு இப்படி திறந்து உள்ள வரலாங்களான்னு கேக்கணும். அதான் கதை இப்பவே கேட்டுடுறேன் கேளு. மே அந்தர் ஆசக்தி ஆசக்தி ஜாசக்தி ஆவ் ஆவ் பந்தே பந்தே பந்துட்டா. சாரி மேடம், உங்க பீயங்கிற உரிமையில கூப்பிட்டேன். ராதாமணி பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இப்படி குடு? நானே ஊட்டி விடுறேன், நீ வாய் தோலியா? இதெல்லாம் டீ கடை நினைச்சியா? பஜ்ஜி தின்னுட்டு கள்ள சோடா குடிக்கிறதுக்கு மேடத்துக்கு இது பிடிக்கல போல இருக்கு. வா, நாம வெளிய போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டிக்கலாம். வெளியில போக வேண்டாயா? நம்ம ஓரம் கட்டினா வேற ஏதாவது செஞ்சிருவோமோ, இவளுக்கு பையன் பிடிச்சிரும். எது செஞ்சாலும் இந்த இடத்துலயே செய்வோயா? கா 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 ஆவ் 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 நான்சென்ஸ். இரு சோடா ஓடிக்கிறேன். மேடம், இந்த மாதிரி நிறைய குல்மாஸ் எனக்கு இருக்கு, இதுக்கப்புறமும் என்ன உங்க பியவா வச்சுக்கிறீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. ஏ புல்மா, ஓய் புல்மா. கன்னி பொண்ணுங்களை சுண்டி இழுக்கிறது உனக்கு கை வந்த கலை. உன்னை நான் விட மாட்டேன். யாரது கார்ல? ஆடா, நம்ம ஓனர் குட்டி. ராஜா வீடு எங்க இருக்கு? இன்னத்துக்கா பேசணும். யாதுக்கா? உனக்கு எதுக்கா? அந்த முரட்டுக்கால நம்ம மனசுக்குள்ளதான் இப்ப கீறாரு. ஆஹா, இதுக்கு முன்னாடி ஏன் மனசுல எல்லாம் இருந்தாரு? எப்ப மாறினாருமா? ஓய், வேணும்னா நாலு கார பஜ்ஜி கேளு, ஃப்ரீயா தர. கலர் சோடா கேளு, ஒச்சி தர. அத விட்டுட்டு என் குருவ கேட்டேன்னு வச்சுக்க, உட்டன ஒன் டபா டான்ஸ் அடிப்படும். ஹாய் ராஜா. ஹாய் ஹாய். ஒன்னு முகரல விட்டனா ஹாய்ங்கிறதுக்கு பதில ஐயோங்கடும். எங்க ஃபேக்டரிக்கா? நானும் அங்கதான் போறேன். வாங்க கார்ல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம், நான் சைக்கிளே போறேன். Anyhow, that day at Madras, you hugged me, no? I can't forget it. Thank you. Now, ready. Innaya, inna av English la pesikina pora? Ayyo, adu onnilla. Ah, onnilla na solra. Ipdi anachu kaatnala ya? Adha, adu. Ah, tholilalinga la ipdi sendirukano na. Tholilalinga ipdi seruvaangle thavara, ipdi seruve mattaanga. Unnoda periya prachana irukku. Vali vidu. ஹலோ, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். ஃபேக்டரியில வர்க் பண்ற சிலருக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சுன்னு வேலையை விட்டு எடுக்கலான் இருக்கேன். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாருங்க. நைஸா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு உன் தானையில முடிஞ்சுக்க போறா குரு. இந்த குட்டி துள்றத பார்த்தா நம்ம குரு அவுட்டுதா? இளமையிலையத்தானா, கலை அழகிறாள் அவிக்கும் பொழுது காதல் கனா.
வந்து வணங்கும் அந்த ஒய்யாரம். உன்னுக்கு ஒரு பூவை வைத்து போனால் தானே சிங்காரம். உள்ளுக்குள்ளே ஆசை வைத்து போட்டால் என்ன அச்சாரம். சின்ன சோலை பட்டு நெட்டு சொன்ன மாலை சொல்லி சொல்லி போவாயா. இதய சிறை இருந்தபடி விருந்தடிப்பாயா. நீங்க பிரச்சனையாச்ச வராம இருக்க முடியுமா? கம் ஆன். வீட்ல யாரும் இல்லையா? ஏ தனியா வந்திருக்கிற உங்களை நான் ஏதாவது செஞ்சிருவேன்னு பயப்படுறீங்களா? பெண்ணுக்கு இல்லாத பயம் ஆணுக்கு எதுக்கு? தைரியசாலிதான். ஒரு நிமிஷம் உட்காருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா ஆடி, இந்த நிமிஷம் வரைக்கும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல. குரங்கு முஞ்சி தொழுக்கி குளிக்கிற கவுண்டர் வாரம் நினைச்சிட்ட போல இருக்கு. குருவோட நெஞ்சில நம்ம படம் பிரிண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது அந்த குட்டிக்கு. உன்ன நல்லா பாம்பு புடுங்க. நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ல வந்து டகல் காட்டுறாளே. குரு, உன் மனசை எனக்கு விட்டுறாத. சாரி, லேட் ஆயிடுச்சா? இல்ல, என் ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்க வேண்டியது எனக்கு இல்ல, உன்னை கட்டிக்க போறவனுக்கு. என்ன கட்டிக்க போறவரு? நீங்களா கூட இருக்கலாம்ல. என்ன கனவு காண்றியா? கனவு இல்ல, உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன் ராஜா. அழகான ஒரு பொண்ணு விரும்பி உன்னையே கேவலமா போயிடுச்சா? ஓஹோ, ஐயா மேலதான் இருந்தீங்களா? மாப்பிள்ள என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு கெஞ்சிற அப்பாக்களை பாத்திருக்கேனே தவிர, தான் சொந்த மகள் அடுத்தவங்க கூட அனுப்பி வச்சிருக்கிற புரோக்கர் அப்பற நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஐயா சபாஷ் குரு, ஏ என்ட்ரி லெவல்ல சூப்பர் ஃபினிஷிங் கொடுத்துட்ட. பாவம். ஓய் குட்டி, குரு சன வார்த்தை கேட்டு உன் தொண்டை அடைச்சு போயிருக்கோம். இது கொஞ்சம் குடி, அடப்பு நீங்கிடும். குடி 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 குடிமா. வா குரு. அசத்திட்டுறாத மணி. ம்,
அப்படின்னா நாம தோத்து போயிட்டதா தானே அர்த்தம்? உங்க மகனோட இதயத்துல அடிக்க முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. இப்போ தொழிலாளிங்களோட வயிற்றுல அடிச்சு அவரை மடக்கிற பாருங்க. இது நோ ஸ்மோக்கிங் ஜோன், இங்க சிகரெட் குடிக்க கூடாது. அந்த ரூல் இங்க உள்ள வர்க்கர்ஸ் என்ன மாதிரி ஓனருக்கு இல்ல. வர்க்கர்ஸ் இல்லாம எந்த ஓனரும் வாழ முடியாது. முதல்ல சிகரெட் அணைக்கிறதுக்காக நான் சிகரெட்டை பத்த வைக்கல. இவன ஒரு கை பார்த்தது வர்க்கஸ்னா அவளோ கேவலமா போயிட்டாங்களடா ராஸ்கல். இந்த ஃபேக்டரிக்கு ஒரு டைரக்டர்னா என்னையே படிச்சிட்டல்ல. என் பவர் உனக்கு புரிய வைக்க 5 நிமிஷம் எனக்கு போதும்டா. கதை முடுங்க. என்ன இது? என்ன செய்ய சொல்றேப்பா? நானும் உங்களாட்ட ஒர்க்கர் தான். நீ நம்ம டைரக்டர் அடிச்சதால எம்டி சார் லாக் அவுட் பண்ணிருக்காரு. வேணும்னு தான் காலனில கரண்ட் கட் பண்ணிருக்காங்க. கரண்ட் மட்டும் இல்லையா, நாளைக்கு தண்ணி சப்ளையும் கட் பண்ண போறாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கும் இதோ இந்த ராஜா தான் காரணம். ஏன் இப்படி பேசுறீங்க? ராஜா வா ஃபேக்டரி லாக் அவுட் பண்ண சொன்னாரு. வாயால சொல்லல, கையால சொன்னாரு. ஓனர் போய் அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா? டேய், அவன் இந்த காலனிக்கு எதுக்கு வந்தீங்கறான்னு சொல்லி சொல்லி என் வாய் தான் வலிச்சதே தவிர நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. அவன் இங்க வந்துகிறதே அவன் அப்பனை காப்பாத்தாண்டா. ஒழுங்கா வேலை செய்யலையா இல்ல தொழிலாளிங்க வேலை நிறுத்த பண்றாங்களா? என்ன நடந்துச்சு? நீ எனக்கு வாரிசு இல்ல. முக்கியமா இல்ல உன் ஒருத்தனோட பிடிவாதம் முக்கியமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இது உன் மகனுக்கு எனக்கு நடக்கிற இறுதி போராட்டம். இதுக்கு அப்புறம் அவன் திரும்பி வரலன்னா என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த ரங்கசாமி குடும்பத்தை அடியோட அழிச்சிடுவேன்.
அவன் வீட்ல இல்ல. நான் வந்தது உன்னை பார்க்க, ஒரு வரம் கேட்க வந்தேன். உனக்கு வரம் தர அளவுக்கு வசதி என்கிட்ட இல்ல. ஏ இல்ல, நெறஞ்ச மனசோட நீ ராஜாவை அனுப்பி வச்சா இந்த பேட்டையில பஞ்சமே இருக்காது. அவங்களுக்கு சோறு போடுற தேவதையா உன்னை நினைப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சோறு கிடைக்காம போனதுக்கு காரணம் நானா? நான் அப்படி ஒண்ணு சொல்லல. இந்த பேட்டையில உள்ளவங்க சந்தோஷமா வாழணும்னா, உன்னோட மஞ்சள் குங்குமம் நிலைக்கணும்னா ராஜா இந்த வீட்டுல இருக்க கூடாது. பயமுறுத்துறியா? அது இல்லம்மா. இங்க பாரு, உன் மகனை தத்து வேணும்னு நான் கேட்கல. அம்மான்னு கூப்பிட்டாலும் நான் இது வரைக்கும் பேசல. உன் மகன் இந்த வீட்டு சுமையை சுமக்கிறானே தவிர என் மன சுமைய இல்ல. 10 மாசம் அவனை சுமந்த தாய் நீ. கண்ணீர் விட்டு அவன் மனசை கரைய வைப்பியோ, இல்ல அவன் காலில் விழுந்து கையெழுந்துவி, அது உன் இஷ்டம். கூட்டிட்டு போ. கூப்பிட்டதும் அவன் வரவனா இருந்தா, என் மகனை பிச்சையா கேட்டு உன் வீட்டுக்கு நான் ஏன் வரப்போறேன்? அவன் இங்க இருந்தா எவ்வளவு நஷ்டம் ஏற்படும் உனக்கு தெரியல. இந்த தாய் மனசு நீ புரிஞ்சுக்க. தாய் மனசு? உன் பொண்ணு என் மகனை விரும்புறான்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணை உன் புருஷன் காலையும் கையும் கட்டி ரூம்ல போட்டு போ. எங்க போச்சு அந்த தாய் மனசு? உன் பிறந்த வீட்டுல அத அடமான வச்சுக்கியா? உன் புருஷன் என் மகனை அரக்கத்தனமா கொலை பண்ண வச்ச போய் எங்க போச்சு அந்த தாய் மனசு? இரும்பு பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருந்தியா? ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு ராட்சசனுக்கு பின்னாலையும் ஒரு பொண்ணு இருப்பாங்கறத நீ இப்ப நிரூபிச்சிட்ட. வீட்டை விட்டு போயிட்டானேங்கிற தவிப்பு உன் மனசுல இருக்கு. பெத்த புள்ள இந்த உலகத்தை விட்டே போயிட்டானேங்கிற நெருப்பு என் வயித்துல இருக்கு. இந்த நெருப்பு யாராலையும் அணைக்க முடியாது. சந்தோஷமான வார்த்தை. இன்னொரு தடவை சொல்லு. அங்க லாக் அவுட் ஆல தொழிலாளிங்க திங்கிறதுக்கு இல்லாம சாகுறாங்க. இன்னொரு தடவை சொல்லு. எத்தனை தடவை சொல்றதுங்க? அது கேண்டா இப்படி சலிச்சுக்கிற? இன்னொரு தடவை சொன்னா என்ன? ஐயா இருங்க இருங்க இருங்க. என்னடா இதெல்லாம்? இது டாக்டர் சார் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ்ங்க. இது சாப்பிடுறதுக்கு முன்னாடிங்க, இது சாப்பிடுற அப்பங்க, இது சாப்பிட்டதுக்கு அப்புறங்க, இது டீ குடிக்கிறதுக்கு முன்னாடிங்க, டீ குடிக்கிற அப்பங்க, டீ குடிச்சதுக்கு அப்புறங்க, இது ராத்திரி சாப்பாட்டுக்கு முன்னாடிங்க, சாப்பிடுற அப்பாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறங்க. அப்பப்பா இவ்வளவு மாத்திரம் முழுகிட்டு உசுரோடு இருக்கிறத விட, இதா இதுல 2 சொட்டு முழுகிட்டீங்கன்னு வச்சுங்க, டைரக்டா சொல்கிறதுக்கு எப்படலாம். அப்பப்போ நீ நல்ல ஐடியா எல்லாம் தரடா. கொஞ்சம் அந்த கட்டியடு இந்தாங்க. அனுசி சொல்ல போறத அறவே கட்ட தலையா? இதால உன்ன ஒரு சொருகு சொருகளை வச்சுக்க. நான் இல்லடா, நீ போவ நரகத்துக்கு. என்ன பிடிச்ச பீட ஒழி. என்ன கொல்ற தெரியுங்க? அங்க தொழிலாளிங்க பசியால சாவாம பாத்துங்க, இல்லனா உங்க பொழப்பு நாறிடும். ருக்மணி அழாதம்மா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, ராஜா டாக்டர் கூட்டிட்டு வர போயிருக்கான், இப்ப வந்துருவான். வாங்க டாக்டர் வாங்க. இது அப்பெண்டிசைட்டிஸ், 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் செய்யணும். அப்படி செய்யறனா உயிருக்கே ஆபத்து. 5000 ரூபாய் செலவாகும். உடனே இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட், கம் ஆன் கம் ஆன். டேய் முரளி, எனக்கு 5000 ரூபாய் பணம் வேணும்டா. 5000? நான் உன்கிட்ட பாக்கி வைக்கலையே. முரளி, ஒரு தடவை நீ தோத்து போனாலும் உனக்கு 10000 ரூபாய் கொடுத்தல. லட்சுமி தேவிய நீ வீசி எறிஞ்சிட்டு போனதால அது உன்னை விட்டு போயிடுச்சு. கையால புடிச்சு கண்ணுல ஒத்திக்கிட்டதால அது இப்ப என்கிட்ட செட்டில் ஆயிடுச்சு. அப்ப கடனாவது கொடுற? கடனா? நீ எப்படி திருப்பி தருவ? உங்க ஃபேக்டரி லாக் அவுட் ஆகி நீங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறீங்கன்னா அப்படின்னா ஒரு வேலை செய். அப்ப நீ ஒரு பந்தயம் கட்டினியே, அதே பந்தயத்தை இப்ப நான் கட்டுறேன். நீ அந்த பாட்டில ஒரே தம்ல குடிச்சா உனக்கு 5000 தரேன். நிச்சயமா தருவிய. பாருங்க அவன டாக்டர் டாக்டர் என் பொ
பொண்ணை இப்படியே விட்டுட்டு போறீங்களே டாக்டர். என்ன என்ன பண்ண சொல்றீங்கமா? என் கண்ணு முன்னால ஒரு பேஷண்ட் சாகறத நான் பார்க்க முடியாது. வரேன் டாக்டர். டாக்டர் இந்தாங்க டாக்டர், நீங்க கேட்ட பணம், இன்ஜெக்ஷன் பாட்டில் இந்தாங்க. இவ்வளவு பணம் ஏதா உனக்கு? இங்க இத்தனை பேர் பட்டினி கிடக்குறப்ப நீ அங்க போய் தண்ணி போட்டு வரியா? நீயும் அப்பனும் இன்னும் எத்தனை நாளைக்கு ஆடுவீங்க அந்த நாடகத்தை? அவங்களுக்கு வந்திருக்கிறது சாதாரண வயிற்று வலி ஒண்ணு இல்ல, பின்ன ஏதோ நாட்டு மருந்து குடிச்சிருக்காங்க. நாட்டு மருந்தா? அதனாலதான் பயங்கரமான வலி வந்திருக்கு. அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கிறதுக்காகவா? இல்ல, கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக. டாக்டர்! Yes, she is pregnant. நீங்க பேசாம இருக்கலாம், ஆனா ருக்மிணி அண்ணான் என்ன கூப்பிட்டா நான் பேசுவேன். சொல்லுமா, சொல்லு, இதுக்கு யார் காரணம்? விஷ்ணு சக்கரபாணி சார் தங்கச்சி மகர். ஏன் வாயடிச்சு போயிட்டேன்? எங்க குடும்பத்தை அடியோட அழிச்சு எங்களை எல்லாம் சின்னாபின்னமாக்குவாருன்னு நான் சொன்ன வார்த்தையே உண்மையாக்கிட்டாரு உங்க அப்பா. உங்க அப்பா தசரத இல்லப்பா,
தரம் கேட்டவன் ராவணேஸ்வரன் போயிடுப்பா இங்கிருந்து. மகனை பறி கொடுத்து பரதவிக்கிற நாங்க மகனையும் பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி போயிடுப்பா. உன்னை கையெடுத்து கூப்பிடுறது போயிடு. நான் போயிட்டா இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சிருமா சொல்லுமா? விஷ்ணுவை எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல வா. வாமா கிளம்புறேங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க அம்மா கோவப்படுவாங்க. உங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்களா? ரொம்ப நல்லவங்க. எங்க அண்ணன் செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா முகத்துல சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு. உங்க அம்மா முகத்துல நீ சந்தோஷத்தை பாக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் சொல்றபடி நீ செய்வியா? எங்க அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். காதலிச்ச ஆளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறியா? நான் யாரையுமே காதலிக்கலையே. ஆனா விஷ்ணு உன்னை காதலிக்கிறாரு. நீ ஒத்துக்கலனா உயிரே விட்டுருவேங்கிறாரு. அது இல்லைங்கண்ணா. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் ருக்மணி. இந்த மாதிரி காதல் விவகாரத்தாலதான் எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க. இப்ப என்னையும் மாட்டி விடாதீங்கிற. இங்க பாரு, உன் அண்ணனோட மரணத்தாலதான் உங்க குடும்பத்திலயும் சக்கரபாணிசர் குடும்பத்திலயும் சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. இனி அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் சந்தோஷம் ஏற்படணும்னா செத்து போன உங்க அண்ணன் மருமகனா போக வேண்டிய வீட்டுக்கு நீ மருமகனா போகணும். காதல் பரிசு இல்ல, நம்ம கல்யாணம் முதறோம். ஸ்னேஹா, ஹாய் ராஜா. உனக்கு ஆத்திரம் இருந்தா என்கிட்ட காட்டு. உனக்கு பழி வாங்கணும்னு ஆசையா இருந்தா என்ன பழி வாங்கு. அதை விட்டுட்டு ஒரு பாவம் அறியாத ருக்மிணியோட வாழ்க்கையை எதுக்காக நாசம் பண்ண? நான் உன் மேல வச்சிருக்கிறது பழி இல்ல, உண்மையான காதல். வாய மூடு. மறுபடியும் இந்த வார்த்தையை சொன்னே தொலைச்சிடுவேன். நீ உயிரை எடுத்தாலும் சரி, இதான் நிஜம். உன் மேல எனக்கு காதல் மட்டும் இல்ல, பைத்தியமே பிடிச்சிருக்கு. உன்னை முதல் தடவையா பார்த்த உடனே உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு அந்த ராதாமணி குறுக்க வந்ததால ஆத்திரப்பட்டேன். அந்த ஆத்திரத்துல ருக்மணி வாழ்க்கையோட விளையாடிட்ட. இல்ல, ருக்மணியையும் விஷ்ணுவையும் காதலுக்கு வச்சு அவங்க காதல சாதகமா வச்சுக்கிட்டு நீ என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டாதான் அவங்க கல்யாணம் நடக்கும்னு கண்டிஷன் போடலாம்னு நினைச்சேன். ஆனா விஷ்ணு ருக்மணிக்கு தன்னை பிடிக்கலங்கிறதுனால புத்திசாலித்தனமா நாங்க உபயோகப்படுத்திக்கிட்டோம். ருக்மணிக்கும் விஷ்ணுவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. அவ கெட்டு போயிட்டா அந்த பழியையும் உங்க ஃபேமிலி மேல போடலாம்னு நாங்க பிளான் போட்டோம். ராஜா, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எழுந்ததை விட இன்னைக்கு உங்க வீட்டு. ஸ்னேஹா, ஸ்டாப் இட். ஏய் ஸ்னேஹாவை சொல்ல விடு. என்னடா இவ சொல்றது நீ கேக்குறது? கெட் அவுட். என்னால ருக்மணியோட வாழ்க்கை நாசம் ஆயிடக்கூடாது. உடனே உங்க வீட்டுக்கு போங்க. அங்க உங்க தங்கச்சி நிர்மலாவுக்கு விஷ்ணுவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அத உடனே போய் தடுத்து நிறுத்துங்க ப்ளீஸ். உங்கள் மகள் நிர்மலாவை சத்யவதி அம்மாள் மகன் விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து கொடுக்க இன்று நிச்சயம் செய்யப்படுகிறது. வந்து தாமூலத்தை மாத்திங்கோ. ஐயா, ராஜா தம்பி வந்துட்டாரு. ராஜா, ராஜா, நீ உன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். அவ கல்யாணம் இங்க நிச்சயம் ஆகுறப்போ உன்னால அங்க எப்படி இருக்க முடியும்? விஷ்ணு இந்த வீட்டு மாப்பிளை ஆகிற சமயத்துல நீ பக்கத்துல இல்லையேன்னு தவியா தவிச்சு போயிட்டா. ஐயா, இந்த லக்ன பத்திரிகை ரெண்டு கொடுங்க. லீலாவதி, யார் கூப்பிட்டு வந்தா இவன்? தர்மம். தங்கச்சியோட கல்யாணத்தை தடுக்கிறதானா தர்மம்? தடுக்காம போனா அது அதர்மம். இவனுக்கு இந்த வீட்டு தங்கச்சியோட என்ன சம்பந்தம் இருக்குன்னு இவங்கிட்ட கேளியா? அந்த வீட்டு தங்கச்சியோட இவனுக்கு என்ன சம்பந்தம் கேளுங்க. அது இல்லப்பா, என்ன இருந்தாலும் சொந்த. ஷட் அப். நீ இவரை கொல்ல பார்த்ததா இவர் வேணா மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன்.
தங்கச்சி கூட பெரிய இடத்து பையனுக்கு வல வீசி இருப்பா. அப்படிப்பட்டவளுக்காக என் மக வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? எனக்கு ஜென்மம் கொடுத்த மனுஷன் நீங்க. இந்த வார்த்தையை வேற வேணா சொல்லியிருந்தா ஏழு ஜென்மம் வரைக்கும் மறக்க முடியாத பாடத்தை கத்து கொடுத்துருப்பேன். பெத்த தகப்பன வெறுத்துட்டு தத்து பிள்ளையா போறது சரித்திரம் இல்லடா. என்ன அடிச்சுட்டு அவனை எடுத்துட்டு போ, அது சரித்திரம்டா. அது அற்புதமான சரித்திரம், அது அறியாத சரித்திரம்டா. அடா அடி. வழிவிடுங்க லீலாவதி. அன்னைக்கு இந்த வீட்டு மானம் தான் போச்சு, இன்னைக்கு இந்த வம்ச கௌரவம் போயிடும். இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. வழி விடலன்னா வாழறதுக்கு உங்க மகளே இருக்க மாட்டாடி. கெடுத்தவன மாப்பிளைய ஆக்கிக்க உங்களுக்கு இஷ்டமா இருந்தாலும் கெட்டு போனவன புருஷனா ஏத்துக்க என் தங்கச்சிக்கு இஷ்டம் இல்ல. வழிய விடுங்க. நான் ருக்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சுட்டு இருந்த மாமா. ஆனா இந்த விஷயத்த பெரிய மாமா கிட்ட சொன்னா விஷத்தை குடிச்சு செத்துருவேன்னு எங்க அம்மா என்ன மிரட்டினாங்க. கேட்டீங்கல்ல, இப்போது உங்க கண்ணை தொடங்க. Don't worry friend, உன் பிடிவாதத்துல உன்னை ஜெயிக்க வச்சு இந்த மேரேஜ் நடக்க விடாம நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. இன்னைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம், பந்தல் போடுங்க, மேலக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, புரோகிதரை கூப்பிடுங்க. எவனாவது தடுக்க வந்தா அவன் உயிரோட இங்க இருந்து திரும்பி போக முடியாது. குரு, இந்த நாட்டுல உன்னாட்ட பேட்டிக்கு ஒரு ஆள் இருந்தா பொதுமக்களுக்கு கவலையே இருக்காது. கன்னித்தோப்பு தொடுமோ விடுமோ தாவம், எம்மா சின்ன ஷேப்பு எழுமோ விழுமோ தாவம், சிரித்து பூத்தது சிப்பியில் முத்து, எடுத்து பார்த்தது பூங்கொத்து, அழைத்து கொடுத்தது ஆனந்த முட்டு, அணைத்து தொடுத்தது கண் பட்டு, காதல் உறவோ காமன் இரவோ கண்கள் உறங்காதே. கண்ணி தோப்பு தொடுமோ விடுமோ பாவம், அம்மா சின்ன ஷேப்பு எழுமோ விடுமோ பாவம். அறுவடை நெஞ்சுக்குள் தாகம், கண்டது பெண்கள் மஞ்சத்தில் வந்தது திங்கள் வானத்தில் தந்தது மஞ்சள் தேகத்தில், பலவித படர சபானத்தில் சரிகம பதனி சகானத்தில் புதுவித மது சுகபோகத்தில் வேகம், பதிதிமி தரிக்கிட தாளத்தில் தலைவனி தருவிட யோகத்தில் தலையணி மலரிட ஓடத்தில், என்னை கவ்விக்கொள் என்று சொல்லி போன கண்ணை களவாட சொல்லும் இந்த மானம், தன்னம் தனியாக வந்த பொண்ணு மீனம் கண்ணித்தோப்பு தொடுமோ விடுமோ தாவம், அம்மா சின்ன ஷேப்பு எழுமோ விடுமோ தாவம்.
ஆசை உன்னோடு மயங்குது இன்பத்தின் கூடு சுகமென வந்த பொன் வீடு மலரை வாசம் தெரியாதோ உறவை தேகம் அறியாதோ நிலவை நாளும் பருகாதோ மேதம் நெஞ்சில் உல்லாச கூடு கட்டத்தானா அள்ளிக்கெல்லாமல் நானும் விடுவேன சிலையோ எப்பா கண்ணி தோப்பு தொடுமோ விடுமோ தாவம் சிரித்து பூத்தது சிப்பியில் முத்து எடுத்து பார்த்தது பூங்கொத்து அந்த கல்யாணம் நடக்காது நான் சொன்னது சக்கரவாணி காதல பூ சுத்தத்துக்கடா அதை புரிஞ்சுக்காம விஷ்ணு புடிச்சிட்டு வர காலிங்கம் பேச்சு அனுப்பிருக்கடா இப்ப என்ன எல்லாம் குட்டிச்சோர போச்சுக்கிறேன் அவங்க ஏற்கனவே மர்டர் கேஸ்ல மாட்டிருக்காங்க அந்த கேஸ் முடியற வரைக்கும் அவங்க வெளியே வரக்கூடாதுன்னு அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருந்தோம் விஷ்ணு புடிச்சிட்டு வர இந்த கழுதைகளை அனுப்பிருக்கலாம்ல பவர்ஃபுல் பேட்ச்னு அவங்களை அனுப்பி வச்சேன் ஆ கிழிச்ச எங்களுக்கு ரெண்டு தடவை நான் ஏமாந்துட்டேன்டா
என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம ஓ மகனை ஜெயில இருந்து விடுதலை பண்ண வச்சிட்டி. ரங்கசாமியை விட்டு என்ன செருப்பால் அடிக்க வச்சதுக்கு உனக்கு சரியான பதிலடி கொடுக்க நினைச்சேன், கொடுத்துட்டேன். இந்த கதை இதோட முடிய போறதில்ல ஃப்ரெண்டு. ஓ மக ராஜா காளிங்கனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இவங்க போலீஸ் கிட்ட போய் மாட்டிக்குவாங்க. பாஸ்கர மர்டர் செய்ய வச்சது நீ தான் அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு, நான் அந்த சேர்மன் சீட்டுக்கு ஒரே நேரத்துல போவோம். ராஜா பாஸ்கர கொலை செய்ய வச்சது இந்த சொக்கலிங்கம் தான். எனக்கு எல்லாம் தெரியும். டே இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ல வச்சா ஜெயிலுக்கு போறது எங்க அப்பா ஒண்ணும் இல்லடா. பாஸ்கர கொலை செய்ய வச்ச நீங்க தான். கொலை செஞ்சு இந்த மூணு பேரும் உயிரோட இருந்தா தானே நீ சாட்சி சொல்ல வைப்ப. Yeah.
இல்லையா, எங்க மூஞ்சில கேடி எழுதி விட்டுருக்கு, டைரக்டா வந்து எங்களை மட்டும் பிடிக்கிறிய, பார்த்தாலே தெரியுது. எழுந்துட்டு போங்க. ராஜா அண்ணா, ராஜா ராஜா, உங்க அப்பா ஒரு குற்றவாளின்னு நினைச்சு நீ எங்க வீட்டுக்கு வந்த, இப்ப அவர் நிரபராதின்னு தெரிஞ்சும் கூட. நான் குற்றவாளிதான் ரங்கசாமி. அன்னைக்கு நிர்மலா பாஸ்கர பெருமனத நான் ஒத்துக்கிட்டு இருந்தா இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்க. என் மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போனது நியாயம்தான். என் மகன் அதிர்ஷ்டக்காரன். அவன் பிறந்ததும் செல்வம் சேர்ந்துச்சின்னு சந்தோஷப்பட்டனே தவிர, அவன் வளர்ந்துட்டாங்கிறதையும் தர்மத்தையும் நியாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அப்பா ராஜா, சொத்து பத்து சேர்க்கறத விட எல்லாருக்கும் சோறு போடுறதுதான் பெருசுன்னு நீ சொன்ன வார்த்தை சத்தியமான உண்மை. அதனால இன்னையிலிருந்து இந்த ஃபேக்டரிய தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்குறேன். இனிமே பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஒதுங்கி வாழ போறேன். இல்லீங்க டாடி, ஒரு தொழிலாளியா இருந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற உங்க நேர்மை எங்களுக்கு வேணும், உங்க அனுபவம் எங்களுக்கு வேணும். இது எல்லாத்துக்கும் முன்னால சீக்கிரம் இங்க நடக்க வேண்டியது ஒண்ணு பாக்கி இருக்கு, ருக்மணி கல்யாணம். போராஜா, அவங்க கைய சேர்த்து வைக்க வேண்டியதே நான் இல்ல டாடி, நம்ம நிர்மலா தான். போமா? ஹலோ சார், நீங்க சேர்த்து வைக்க வேண்டிய கை இன்னும் ரெண்டு பாக்கி இருக்கு. ஒண்ணு என்னது, இன்னொன்னு என் குருது. ஹலோ ராதாமணி, உங்க கைய சேர்த்து வைக்க வேண்டியது அவர் இல்ல, நான் தான். வா. ஆமா, இந்த ராஜா இவங்க வீட்டு பிள்ளையா அவங்க வீட்டு பிள்ளையா? என்னோட ஹஸ்பண்ட் எல்லார் வீட்டுக்கும் பிள்ளைதான்.